த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். பெகாசஸ்ங்கிற இந்த ஸ்பைவர் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள், பத்திரிகையாளர்கள், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரின் உரையாடல்கள் ஒட்டு கேட்கப்பட்ட விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்திருக்கு. இந்த பெகாசஸ்ங்கிற ஸ்பைவர் முதலில் எப்படி இந்தியாவிற்குள் வந்தது, ஏன் இந்திய அரசை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மட்டும் இதில் குறிவைக்கப்படுகிறார்கள், குறிப்பாக இந்திய அரசுக்கும் இந்த ஒரு ஸ்பைவருக்கும் தொடர்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது, இவ்வளவு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர்ந்து மௌனம் காத்து வந்துட்டு இருக்கு மத்திய அரசு, இதற்கான காரணம் என்ன போன்று இந்த ஒரு செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம விரிவா பார்க்க போறோம். கடந்த சில தினங்களாகவே எதிர்க்கட்சி தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என மத்திய பாஜக அரசுக்கு எதிராக செயல்படும் நபர்களின் போன்களில் பெகாசஸ்ங்கிற இந்த ஒரு ஸ்பைவர் இருந்ததாகவும், அவர்களுடைய உரையாடல்கள் முதற்கொண்டு அனைத்தும் கண்காணிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. அமெரிக்காவினுடைய தி வாஷிங்டன் போஸ்ட், தி வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல், இங்கிலாந்தினுடைய கார்டியன், இந்தியாவின் தி வயர் உள்ளிட்ட 16 பத்திரிகைகள் நடத்திய புலனாய்வில் இந்த செய்திகள் வெளிவந்து பரபரப்பை கிளப்பியது. இந்த விவகாரம் 2 ஆண்டுகளுக்கு முன்னரே வெளிவந்த ஒன்றுதான். ஏன்னா பெகாசஸ்ங்கிற இந்த ஒரு ஸ்பைவேரை பயன்படுத்திக் கொண்டு 121 இந்தியர்கள் உட்பட 1400 நபர்களினுடைய மொபைல் போன்கள் உளவு பார்க்கப்பட்டதாக 2019 ஒரு செய்திகள் வந்து வெளிவந்தது. இதற்கு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அப்போதைய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் மறுப்பும் தெரிவிச்சிருந்தார். இப்பொழுது இந்த பிரச்சனையை தான் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. இந்த நிலையில தான் இந்த தகவல்களை வெளியிட்டு வரும் வாஷிங்டன் போஸ்ட்ங்கிற பத்திரிகையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா மட்டுமல்லாம 10க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பெகாசஸ்ங்கிற ஸ்பைவர் மூலமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாக சொல்லியிருக்கிறாங்க. இது குறித்த ஒரு விசாரணை நடத்தப்பட்டு வந்துட்டு இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இன்னும 4 நாட்களுக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் இந்த பெகாசஸ்ங்கிற ஒரு ஸ்பைவேரால் கண்காணிக்கப்பட்டு வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு பட்டியல் வெளிவிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இஸ்ரேலை சேர்ந்த NSOங்கிற ஒரு பிரபல தொழில்நுட்ப நிறுவனம் அறிமுகப்படுத்திய ஸ்பைவேர் தான் இந்த பெகாசஸ். போதைப் பொருள் கடத்தல் கும்பல்களை கண்டறிவதற்காகவும், குழந்தைகளை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தக்கூடிய கும்பல்களை கண்டறிவதற்காகவும், இடிபாடுகளுக்குள் சிக்கியிருக்கிறவர்களை கண்டுபிடிப்பதற்காகவும், ட்ரோன் தாக்குதலில் இருந்து வான் பரப்புகளை பாதுகாப்பதற்காகவும் தான் இந்த ஒரு ஸ்பைவர் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு NSO தனது தரப்பு வாதத்தை முன்வைக்கிறாங்க. ஆனா இந்த ஒரு நிகழ்வுகளை தாண்டி உளவு பார்க்கப்படுவதற்கு தான் இது அதிகம் பயன்படுத்தப்படுகிறதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஆரம்பத்தில இருந்தே முன்வைக்கப்பட்டிருக்கு. ஆனா இப்போதும் கூட மத்திய அரசு இந்த பெகாசஸ்ங்கிற ஒரு மென்பொருள் அங்கீகரிக்கப்படாத இந்த பயன்பாடு என்பது இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டிற்கு கீழ் இல்லை அப்படிங்கறத திட்டவட்டமாக சொல்றாங்க. ஆனா NSO நிறுவனம் இதற்கு அப்படியே முற்றிலும் வேறுபட்ட கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஏன்னா அரசாங்க நிறுவனங்களை தாண்டி எந்த ஒரு தனியார் நிறுவனங்களுக்கும் இந்த மென்பொருளை விற்பனை செய்வது கிடையாது அப்படின்னு NSO நிறுவனம் வந்து தெரிவிக்கிறாங்க. அப்படியே விற்பனை செய்யப்பட்டாலும் கூட தீவிரவாத செயல்களை கண்காணிப்பதாக ஒரு உறுதியை அந்த நிறுவனங்கள் அளித்தால் மட்டும்தான் இந்த ஒரு மென்பொருள் விற்கப்படும் அப்படின்னு உறுதியாக சொல்றாங்க NSO. இது முக்கியமா பாத்தீங்கன்னா ஐபோனினுடைய iOS அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை குறிவைத்துதான் வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. முக்கியமான பிரபலங்கள் அல்லது VIP-கள்னு பாத்தீங்கன்னா அதிகமான நபர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு மொபைல் போனாக ஐபோன் தான் இருக்கு. அந்த பாதுகாப்பு கவசங்கள் அனைத்தையுமே தாண்டி எப்படியாவது மொபைலில் நுழைந்து விட வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்டது தான் இந்த ஒரு ஸ்பைவர். பிற்காலத்துலதான் இது ஆண்ட்ராய்டு போன்களுக்கும் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இதன் அடுத்தபடியாக பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மெசேஜ் மூலமாக கூட நம்முடைய போனில் இது நுழைந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. இதிலும் விட உச்சகட்டமாக பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் மிஸ்டு கால் மூலமாக இது நம்முடைய போனிற்குள் வந்து விடும் அப்படின்னு சொல்றாங்க. வாட்ஸ்அப் மூலமாக வந்த அந்த மிஸ்டு காலையும் தானாகவே அழித்து விடுங்கிறதுனால இந்த ஸ்பைவர் நம் மொபைல் போனுக்குள் வந்ததே யாருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு நபரினுடைய அந்த மொபைல் ஃபோனில் இருக்கக்கூடிய உரையாடல்கள், வாட்ஸ்அப் மெசேஜ்கள், வாட்ஸ்அப் கால்கள், ஒரு மெயிலாக இருக்கட்டும் அல்லது ஒரு ஃபைலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே இந்த ஒரு ஸ்பைவர் உளவு பார்க்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை விட உச்சகட்டமாக பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜை தானாகவே அனுப்பவும் அளிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அதிகாரத்தை எதிர்க்கும் குரல் வலையை அடக்குவதற்காக மட்டும்தான் இந்த ஒரு ஸ்பைவர் பயன்படுத்தப்படும் என்று சமூக ஆர்வலர்கள் அனைவருமே தங்களுடைய எதிர்ப்பு கருத்துக்களை வந்து முன்வைத்து கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக பார்த்தீங்கன்னா July 19 அன்று ஒரு பட்டியலானது வெளியிடப்பட்டது. அந்த பட்டியலில் பார்த்தீங்கன்னா இந்தியாவைச் சேர்ந்த ஒரு 40 பத்திரிகையாளர்கள் உட்பட 300 பேர்களினுடைய மொபைல் போனில் இந்த ஸ்பைவர் இருப்பதாக கண்டறியப்பட்டிருக்கிறது. தி வயர் பத்திரிகையின் நிறுவன ஆசிரியர்கள் இருவரின் பெயர்கள் கூட இந்த பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கு. தி வயரினுடைய ஆசிரியர் மற்றும் பங்களிப்பாளரான பத்திரிகையாளர் ரோகிணி சிங்கின் உடைய மொபைல் போனானது ஹேக் செய்யப்பட்டிருக்கு.
குறிப்பா இது குறித்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷாவினுடைய மகன் ஜெய்சா மற்றும் அமைச்சர் பியூஷ் கோயல் ஆகியோர் குறித்த ஒரு கட்டுரை எழுதி கொண்டிருந்த சமயத்தில் தான் என்னுடைய போனானது ஹேக் செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி தகவலை சொல்றாங்க ரோகிணி சிங். இது மட்டுமல்லாமல் ரஃபேல் போர் விமானம் தொடர்பாக கட்டுரை எழுதி கொண்டிருந்த சமயத்தில் இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையாளரான சுசாந்த் சிங்கினுடைய போனில் கூட இந்த ஒரு ஸ்பைவர் செலுத்தப்பட்டிருப்பதாக தெரியப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போன்று பீமா குரேகன் வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ரோனா வில்சன் என்பவரினுடைய லேப்டாப்பில் இந்த ஒரு ஸ்பைவர் பயன்படுத்தப்பட்டு அவர் அனுப்பியது போன்றே ஒரு போலியான மின்னஞ்சல்கள் அனுப்பப்பட்டதாக அமெரிக்காவை சேர்ந்த டிஜிட்டல் தடயவியல் நிறுவனம் ஒன்று உறுதியே செஞ்சிருக்காங்க. பிரதமரின் உடைய உயிருக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் இவருடைய லேப்டாப்பில் மின்னஞ்சல்கள் இருப்பதாக, அது பகிர்ந்திருப்பதாக தான் இவர் மீது ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யவும் பட்டிருக்காரு. இப்ப இந்த ஒரு ஸ்பைவர் குறித்த தகவல்கள் அனைத்துமே வந்து வெளியாகி இருப்பது இது ஒரு புனையப்பட்ட வழக்கு அப்படிங்கிறதுக்கு மிகச்சிறந்த ஆதாரமாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே போன்று தமிழகத்தினுடைய மே 17 இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தியின் போனும் கூட உளவு பார்க்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி ரஞ்சன் கோகாய் மீது 2019 பாலியல் வன்கொடுமை புகார் அளித்திருந்தார் உச்சநீதிமன்ற பெண் ஊழியர் ஒருவர். அவர் உட்பட அவரின் குடும்பத்தினர் 11 பேரின் தொலைபேசிகள் பெகாசஸ் மூலம் உளவு பார்க்கப்பட்டிருப்பதாக ஊடக நிறுவனங்களினுடைய புலனாய்வில் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து பீமா குரேகன் வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பவர்களினுடைய உறவினர்கள் வழக்கறிஞர்களின் எண்களும் கூட இந்த ஒரு ஸ்பைவரில் இருந்து தப்பவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். உச்சபட்சமாக எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி, மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டவர்களினுடைய எண்களும் உளவு பார்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது குறித்து பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருனா, இது எதிர்பார்த்த ஒன்றுதான். இந்த ஒரு காரணத்திற்காக தான் என்னுடைய தொலைபேசி மட்டுமின்றி என்னுடைய தொலைபேசி எண்ணையும் நான் 5-6 முறை மாற்றிவிட்டேன். அப்படியும் கூட என்னுடைய மொபைல் போன் ஆனது ஹேக் செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மொத்தம் 21 நாடுகளைச் சேர்ந்த 200 பத்திரிகையாளர்களினுடைய கைபேசிகள் ஆனது உளவு பார்க்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கு. இது குறித்து என்எஸ்ஓ நிறுவனம் என்ன தெரிவிக்கிறாங்கன்னா, இந்த தரவுகள் எங்களிடமிருந்து வெளியாகவில்லை, அது வேற எங்கிருந்தோ கசிந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு காரணமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவங்களுடைய எந்த ஒரு கம்ப்யூட்டர்களிலுமே இந்த ஒரு தரவுகள் சேமித்து வைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்றாங்க. எங்களுடைய நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி வெளிவிடக்கூடிய செய்திகள் குறித்து அவதொரு வழக்குகள் பதிவு செய்ய வேண்டும் என்று பரிசீலிக்கப்பட்டு வருகிறது என்றும் அவர்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஜூலை 19 அன்று நடைபெற்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சரான அஸ்வினி வைஷ்ணவ் இது குறித்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசுக்கும் இந்த பெகாசஸ் விவகாரத்திற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது கடந்த 2019 ஆண்டன்று நவம்பர் 28 என்று முந்தைய மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த ரவிசங்கர் பிரசாத் என்ன ஒரு பதில் அளித்தாரோ இந்த விவகாரம் தொடர்பாக, அதே பதிலை தான் இப்போதைய பதவியேற்றிருக்கக்கூடிய புதிய அமைச்சரும் இதே பதிலை சொல்லியிருக்கிறாரு. பிரசாத் மற்றும் வைஷ்ணவ் ஆகிய இந்த 2 அமைச்சர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒற்றுமை என்னன்னா, மற்ற உறுப்பினர்கள் கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே சரியான பதிலை சொல்லாமல் அதனை அப்படியே மழுப்பி விட்டார்கள் அப்படிங்கிறது தான். ஏன்னா இந்திய அரசு பெகாசஸ்ங்கிற இந்த ஒரு ஸ்பைவரை வாங்கி இருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறது தான் அவர்கள் கேட்ட கேள்வியாக இருக்கிறது. அப்படி வாங்கி இருக்கிறார்கள் அப்படின்னா என்ன பயன்பாட்டு விதிமுறை பின்பற்றப்படுகிறது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் முன்வைக்கப்பட்டது. இந்த எந்த ஒரு கேள்விக்கும் சரியான பதிலை சொல்லாமல் மின்னணு குறுக்கீடுகளுக்கு ஏற்றவாறு சட்ட விதிமுறைகள் அனைத்தையுமே பின்பற்றி கொண்டிருக்கிறது இந்த துறை அப்படிங்கிற ஒரே ஒரு கருத்தை மட்டும் திருப்பி திருப்பி இந்த 2 அமைச்சர்களும் முன்வச்சிருக்காங்க. கடந்த 2019 நடைபெற்ற இந்த ஒரு விவாதம் தான் இப்பொழுது வரைக்குமே நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இதற்கான சரியான நடவடிக்கையோ சரியான ஒரு பதில்களோ கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்று கேட்டால் அதற்கான பதில் இல்லை அப்படிங்கிறதாக மட்டும்தான் இருக்கும். அன்றைய ஆண்டிலேயே பாத்தீங்கன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் மூலமாக காங்கிரஸ் கட்சியினைச் சேர்ந்த திக்விஜய் சிங் மாநிலங்களவையில் ஒரு சில கருத்துக்களை முன்வைக்கிறார். குறிப்பாக இந்த வாட்ஸ்அப் வந்து ஹேக் செய்யப்பட்டதற்கு 3 சாத்தியக்கூறுகள் மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. முதலாவதாக பாத்தீங்கன்னா, அரசு நேரடியாக இந்த உளவு வேலையில் வந்து ஈடுபட்டிருக்க வேண்டும். இல்லைனா இரண்டாவதாக பாத்தீங்கன்னா, சட்டத்திற்கு புறமாக அரசு இந்த உளவு வேலையில் ஈடுபட்டிருக்க வேண்டும். மூன்றாவதாக பாத்தீங்கன்னா, அரசாங்கத்திற்கே தெரியாமல் சட்ட விரோதமாக இந்த உளவு வேலையானது நடந்திருக்க வேண்டும். இதுல எப்படி பார்த்தாலும் அரசுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பில்லைங்கிற மாதிரி தான் அவர் கருத்துக்களை வந்து முன் வச்சிருக்காரு. இதுல எதிர்கட்சியினர் என்ன மாதிரியான கேள்விகளை முன்வைக்கிறாங்கன்னா, ஏதேனும் அரசு நிறுவனங்கள் இந்த பெகாசஸ்ங்கிற ஒரு ஸ்பைவேரை சட்ட விரோதமாக வாங்கி இருக்கிறதா, இல்லை இதற்கும் அரசு நிறுவனங்களுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை என்றால் என்எஸ்ஓ நிறுவனம் தான் இதனை வந்து தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறது, இதற்கு முழு காரணம் அந்த நிறுவனம் மட்டும்தான் அப்படின்னா, அந்த நிறுவனத்தின் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல் எந்த ஒரு பதிலையும் கேட்காமல் அமைதி காத்து வருவதற்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிற இந்த மாதிரி ஏராளமான கேள்விகள் தான் முன்வைக்கப்படுது. ஆனா இதற்கு என்ன ஒரு பதில் கொடுக்கப்பட்டிருக்குன்னா, தேசிய பாதுகாப்பு நோக்கத்திற்காக மின்னணு தகவல் தொடர்புகளை சட்டப்பூர்வமாக குறுக்கிடுவதற்கான ஏற்பாடுகள் IT சட்டத்தின் பிரிவு 69 மற்றும் தந்தி சட்டத்தின் பிரிவு 5 ஆகியவை இருக்கிறது என்று பிரசாந்தை போன்றே வைஷ்ணவும் தன்னுடைய கருத்தை முன் வச்சிருக்காரு. ஆனா காங்கிரஸ் கட்சியினுடைய திக்விஜய் சிங், ஆனந்த் சர்மா, ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட பல முக்கியமான கேள்விகளை வந்து முன் வச்சிருக்காங்க.
இதுல திக்விஜய் சிங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன கேள்வி அவர் கேட்டிருக்காருனா, இந்திய அரசு பெகாசஸ் ஸ்பைவேரை பயன்படுத்துவதற்காக என்எஸ்ஓ நிறுவனத்துடன் ஏதேனும் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுள்ளதா? அப்படி போடவில்லை என்றாலும் கூட ஒப்பந்தம் போட வேண்டும் என்பது தொடர்பாக பேச்சுவார்த்தையாவது நடத்தி இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. இதையடுத்து அமைச்சருக்கான என்னுடைய தெளிவான கேள்வி என்ற ஆனந்த் சர்மா வந்து ஒரு கேள்வியை வந்து முன் வச்சிருக்காரு. அங்கீகரிக்கப்பட்டவர்களை தவிர அரசாங்க நிறுவனத்தால் இந்த அங்கீகரிக்கப்படாத ஸ்பைவர் ஆனது பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை வந்து கேட்டிருக்காரு. இதையடுத்து திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நதிமுல் ஹக்கு ஒரு கேள்வியை முன் வச்சிருக்காரு. இந்திய குடிமக்களை உளவு பார்ப்பதற்காக அரசாங்க முகமைகளால் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய இந்த ஒரு ஸ்பைவேரை முதலில் யார் வாங்கியது? இது குறித்த விசாரணையை இந்திய அரசு மேற்கொண்டதா? அல்லது இந்த ஒரு ஸ்பைவேர் மூலமாக தரவுகளை இடைமறித்தல், கண்காணித்தல், உளவு பார்த்தல் போன்ற இந்த ஒரு வேலைகளுக்கு அரசாங்கம் ஏதேனும் ஒரு வகையில் அனுமதி கொடுத்ததா போன்ற இந்த முக்கியமான கேள்வியை அவர் முன் வச்சிருக்காரு. இதையடுத்து சிபிஎம் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் கே ராகேஷ், பெகாசஸ் ஸ்பைவேரை உருவாக்கும் என்எஸ்ஓ நிறுவனம் தங்களின் ஸ்பைவேர் மென்பொறியை அரசாங்கம் மற்றும் அரசாங்க முகமைகளுக்கு மட்டுமே வழங்குகிறோம் என்று கூறியுள்ள நிலையில் இந்தியாவிற்கு இது வந்தது எப்படி என்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. மேலும் இந்தியாவின் இந்திய அரசு முகமை ஸ்பைவேரை இந்தியாவிற்கு கொண்டு வந்தது அரசாங்கம் நேரடியாக இந்த ஸ்பைவேரை வாங்கியதா அல்லது ஏதேனும் முகமைகள் மூலம் வாங்கியதா என்ற கேள்விகளையும் எழுப்பியிருக்காரு. இது குறித்து பிரசாத் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, சட்ட விதிமுறை மீறல்கள் ஏற்பட்டிருந்தால் சட்டத்தின் மூலமாகவே அதற்கு தீர்வு காணப்படும் என்றும், இதன் மூலமாக யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் முதலில் முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்யட்டும், தானாக நேரடியாக வந்து இந்த ஒரு புகாரை அவர்கள் முன்வைக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. என்னுடைய அறிவின்படி பார்த்தீங்கன்னா அங்கீகரிக்கப்படாத அறிவுறுத்தல்கள் எதுவுமே நடக்கவில்லை என்று பிரசாத் வந்து சொல்லியிருக்காரு. ஸ்பைவர் மற்றும் இந்திய பயனர்களுக்கு அதன் தாக்கம் குறித்த விவரங்களை கோரி இந்திய கணினி அவசர குழு என்எஸ்ஓ குழுமத்திற்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியதாக பிரசாத் சபையில வந்து தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு புறம் வைஷ்ணவ் பெகாசஸை பயன்படுத்தி காட்டப்படும் நாடுகளின் பட்டியல் தவறானது மற்றும் குறிப்பிடப்பட்ட பல நாடுகள் எங்கள் வாடிக்கையாளர்கள் கூட இல்லை என்று என்எஸ்ஓ கூறியதாக குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டுமல்லாமல் பகிரங்கமாக வெளிவந்த பெயர்கள் அனைத்துமே பிரதமர் மோடியினுடைய நீண்டகால வெறுப்பை கொண்டிருந்தவர்கள் என்பது தற்செயலானது என்றும், இந்த அறிக்கைகள் இந்திய ஜனநாயகத்தையே கேவலப்படுத்தும் முயற்சியாகும் என்று வைஷ்ணவ் சொல்லியிருக்கிறாரு. இந்தியாவில் அதிகாரப்பூர்வமாக 10 அரசு முகமைகளுக்கு அழைப்புகளை ஒட்டு கேட்கக்கூடிய ஒரு அதிகாரமானது இருக்கிறது. இதுலேயே மிகவும் வலிமை வாய்ந்த ஒரு அமைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 130 ஆண்டுகளாக இயங்கி வந்துட்டு இருக்கக்கூடிய ஐபிங்கிற இன்டெலிஜென்ஸ் பியூரோ எனப்படும் உள்நாட்டு புலனாய்வு அமைப்பு அப்படின்னு சொல்றாங்க. இந்த அமைப்பு தான் இந்தியாவிலேயே வலிமை வாய்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதற்கு பல்வேறு அதிகாரங்கள் இருக்கிறது. வெறும் தீவிரவாத செயல்பாடுகளை மட்டும் கண்காணிப்பது மட்டுமின்றி நீதிபதிகள் போன்ற உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய இந்த நபர்களினுடைய அழைப்புகள் அனைத்தையுமே கண்காணிக்கக்கூடிய அதிகாரமானது இந்த அமைப்புக்கு இருக்கிறது. இந்திய ஒன்றிய மற்றும் மாநில அரசாங்கங்கள் என்று எந்த ஒரு கட்சி பாகுபாடுமே இன்றி எதிரணிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சொந்த கட்சியினராக இருந்தாலும் சரி, இந்த உளவு பார்க்கக்கூடிய முகமைகளை பயன்படுத்திக் கொண்டு வேவு பார்த்திருக்கிறார்கள் என்பதுதான் இதனுடைய வரலாறாக இருக்கிறது. கடந்த 1988 ஆண்டு கர்நாடக முதல்வராக இருந்த ராமகிருஷ்ணா ஹெகடே தன் எதிரணியில் இருப்பவர்கள் மற்றும் சொந்த கட்சிக்காரர்கள் என 50 பேரை ஒட்டு கேட்க உத்தரவிட்டதாக எழுந்த புகாரை தொடர்ந்து பதவி விலகியிருக்காரு. 1990 ஆண்டு அரசு தான் உட்பட 27 அரசியல்வாதிகளின் தொலைபேசியை ஒட்டு கேட்பதாக குற்றம் சாட்டினார் முன்னாள் பிரதமர் சந்திரசேகர். கடந்த 2010 ஆண்டு நீரா ராடியா மற்றும் முன்னணி அரசியல்வாதிகள், தொழிலதிபர்கள், பத்திரிகையாளர்களுக்கு மத்தியில் நடந்த தொலைபேசி உரையாடல்களை வரித்துறையினர் ஒட்டு கேட்டனர். பின் அதை ஊடகங்கள் மத்தியில் கசியவும் விட்டனர். தற்போது ஒட்டு கேட்கப்படும் நபர்களின் எண்ணிக்கை, வேகம், தனித்துவம் எல்லாம் மாறி இருக்கிறது. எதிர்கருத்து தெரிவிப்பவர்கள் மின்னணு ரீதியில் கண்காணிக்கப்படுகிறார்கள். இந்த வகையில தான் இந்த ஒட்டு கேட்கப்பட்ட தரவுகளினுடைய பயன்கள் அனைத்துமே முடிந்த பிறகு இதனை என்ன செய்கிறீர்கள், இதனை எங்கே சேமித்து வைக்கிறீர்கள், இதை யாரால் அணுக முடியும் என்பதற்கான அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறீர்கள், அரசு முகமைகளை தாண்டி வெளியாட்கள் யாரேனும் ஒருவரால் இதனை அணுக முடியுமா என்றும், டிஜிட்டல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்று என்ன மாதிரியான நடவடிக்கைகளை நீங்கள் வந்து எடுத்திருக்கிறீர்கள் போன்று பல்வேறு கேள்விகள் இதன் மூலமாக முன்வைக்கப்படுது. இந்த மாதிரி ஸ்மார்ட் போனை பயன்படுத்துவோரின் கவனத்திற்கே வராமல் இந்த ஸ்பைவர் பெகாசஸ்ங்கிறது அவர்களுடைய ஸ்மார்ட் போனுக்குள்ள நுழைவதாக இருக்கட்டும், அதில் பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக இருக்கட்டும், அதில் இருக்கக்கூடிய தரவுகளை கண்காணிப்பு இருக்கட்டும் இதனுடைய உண்மை தன்மை என்னங்கிறத ஆராய்ந்து அது குறித்த தகவல்களை வெளியிட வேண்டியது இந்த அரசின் கடமை என்று சொல்லிவிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.